மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள், ஒரு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை, ஒரு அபாயத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து அதை சரி செய்வதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுருக்குது. அந்த சூழ்நிலையில் நாம் அரசாங்கத்தை ஒரு ஒரு விஷயத்திற்கும் குறை சொல்வது சரியாக இருக்குமா? பணக்காரர்களுக்கு மட்டுமே நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க, கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே காசு அள்ளி கொடுத்துட்டீங்க, வரி சலுகைகளை கொடுத்துட்டீங்க, இப்படிலாம் சொல்வது சரிதானா? நீரோ ரொம்ப நல்ல மன்னன் பார்த்துக்குங்க. ரோம் பற்றி எரிகிற போது கூட அவன் வந்து பிடில் தான் வாசிட்டு இருந்தான்னு சொன்னாங்களே தவிர மாறா வெறுப்பை விதைக்கலை. அவன் பாட்டில் அவன் இருந்தான், இது பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் நரேந்திர மோடி இப்போது என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், ஒரு பக்கம் இந்தியாவில் நீங்கள் வேலைவாய்ப்பு, விலைவாசி அல்லது பணவீக்கம் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற போது என்னைக்காவது அதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரா பாருங்கள். வெறுப்பை விதைப்பது மட்டுமே நோக்கமாக செய்து கொண்டு இருக்கிறார். எனவே அது அப்படி இருக்குது. ரெண்டாவது விஷயம், இதுவரையிலும் ஏதோ கிடைக்கிற வேலை கிடைக்குதுன்னு சொன்னீங்க, அப்படி இல்லை. நிலைமை மாறிட்டு இருக்குது, நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, நிலைமை மாறலாம் இல்லை, ஏற்கனவே அது அதில் பாதாளத்தில் விழுந்துருச்சு. நீங்கள் வந்து உக்ரைன் வார் வர்றதுக்கு முன்னால், கோவிட் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவினுடைய வேலையின்மை விகிதம் எப்படி இருந்தது? கம்மியாக இருந்ததா? ஏன் இப்படி நமக்கு நாமே ஏமாத்திக்கிறோம்? அது வந்து அரசாங்கத்துக்கு ஏமாத்துறதுக்கு அவசியம் இருக்கு. அவங்க வந்து ஆளும் கட்சியாக தொங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால அதை பண்றாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன் உங்ககிட்ட, ஒன்று, நான் ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்க வந்து 6 மாசத்துக்கு முன்னால, இப்போ நான் சொல்ற டேட்டா ரொம்ப முன்னால வந்தது, 2021 உள்ளது, 21 இறுதியில் வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய 20% வருமானம், ஆண்டு சராசரி வருமானம் என்பது 2015-16 132,000 இருந்தது. 2020-21 அது 65,000 மாறியது, பாதியை விட குறைஞ்சது. நீங்கள் வந்து 20-21 நீங்கள் இதை எடுத்துக்கலாம், கோவிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது அந்த வருஷத்தில் மட்டுமே பாதியாக குறைஞ்சதா? அதுக்கு முன்னாலேலாம் குறையலையா? எனவே இதை இப்படி, அதே போல வேலை வாய்ப்பு வறுமை குறித்த புள்ளி விவரங்களை அரசாங்கம் இந்த காலத்தில் இவர்கள் வந்த பிறகு நிறுத்திவிட்டார். நீங்க வேலையின்மை சம்பந்தமான விகிதத்தை யார்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியிருக்கு? சிஎம்ஐட்ட இருந்து எடுக்க வேண்டியிருக்கு, இல்லை அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அவங்க சொல்ற விவரங்களை எடுக்க வேண்டியிருக்கு? இந்திய அரசாங்கம் என்னைக்காவது வேலை வாய்ப்பு பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்கா? 2011-11 வேலை செய்வதற்கு திறனுள்ள பகுதியினர், 15 வயசுலேருந்து 64 வயசு வரை இருக்கிறவங்கள் 52% வேலை வாய்ப்பு பெற்றிருந்தார். நீங்கள் இப்போ என்ன நிலைமை? 38%. இந்த காலத்தில் 14% குறைந்திருக்கிறது. இது 19 கூடியிருந்ததா, 18 கூடியிருந்ததா, 17 கூடியிருந்ததா, 16 கூடியிருந்ததா? உண்மை கிடையாது. அப்புறம் சார் சொன்னார், கோபாலகிருஷ்ணன் சார் அவருக்கு வந்து பொருளாதார நிபுணர் என்கிற முறையில் கூடுதலாக அவருக்கு தெரிந்திருக்கும். பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆத்ம நிர்பர் என்று பேசுகிறீங்க, மேக் இன் இண்டியான்னு அதாவது அரசாங்கம் பேசுது, மேக் இன் இண்டியா, நான் வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்க போகிறேன், சுயசார்போடு இருக்க போகிறேன், எனவே இந்தியாவிலேயே நான் உற்பத்தி பண்ண போகிறேன். ஒன்று, ஆத்ம நிர்பர் அது வந்து கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுச்சு. இது ரெண்டு நாளையும் இந்தியாவில் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்பதை தயவு செஞ்சு சொல்லணும். இது ரெண்டும் இருந்திருந்தா இறக்குமதி குறைந்திருக்க வேண்டும். இப்போ இந்த மாதம்தான், அதாவது போன மாதம்தான் இறக்குமதியும் குறைஞ்சிருக்கு, ஏற்றுமதியும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு டேஞ்சரஸ். என்ன பிரச்சனைனா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 50% நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டின் மூலமாக நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ். நான் என்ன கேட்குறேன், இந்த நீங்கள் ஆத்ம நிர்பர் மேக் இன் இண்டியான்னு சொன்ன பிறகு, அதுக்கு முந்தைய 3 போன மாதத்துக்கு முந்தைய 3 இறக்குமதி மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்தது என்பது உண்மை. இப்போ தான் இறக்குமதியும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க? சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட பணவீக்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனை இந்தியாவில் இருக்கிறவர்களையும் பாதித்திருக்கிறது, எனவே அது காரணம் என்று சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வட்டி விகிதத்தை கடந்த மேலிருந்து இதுவரை எத்தனை சதவீதம் உயர்த்தியிருக்காங்க, நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்து அவங்க அலையிறாங்க. 4% இருந்தது 5.9% மாறியிருக்கு. 47.5% உயர்வு என்பதை மறந்து விடாதீங்க. இது உலகம் இன்றைக்கி தான் நம்ம உலகத்தோடு சேர்ந்துட்டோமா? 2014 உலகத்திலேருந்து நம்ம வேறு கிரகத்திலையாக இருந்தோம். அப்போ மட்டும் ரூபா மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் யூபிஏவா ரூபாய் மதிப்பா எது அதல பாதாளத்தை முதலில் தொடப்போகிறது என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வி என்று திரு நரேந்திர மோடி சொல்லலை. இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் இல்லை இல்லை, ஒரு திறமையான ஒரு ஆள் இருந்தால் இதெல்லாம் வந்து 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துடலான்னு பேசலை. ஆன்மீக பிரபலமாக இருந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாதிரியான ஆட்களை வைத்து கொண்டு அவர் வந்தால் இது வந்துடும்னு ஒரு ஜம்பம் அடிக்கலை. எவ்வளவு மோசமாக இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் சி பைடன் என்ன சொன்னார், ட்ரிக்கிள் டவுன் பாலிசி தோற்று போச்சு, பிஸ்னஸுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் கொட்டி அழுது, அதன் காரணமாக ஏழை மக்களுக்கு ஏதோ கிடைக்க போகிறது என்று கஜானாவில் இருக்க பொருட்களையெல்லாம் மல்லி கொடுத்தோம், வட்டி விகிதத்தை குறைத்தோம், எங்களால் தாங்க முடியவில்லை, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று பைடன் முன்னால் பேசினார், இப்போ சமீபத்திலையும் பேசினார். ஆனால் ஜிடிபியை பற்றி நம்ம பிரதமர் இப்போது ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பேசினார்னா, அவர் ஒரு உலகத்தில் இருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், நீரோ மன்னன் வந்து பிடில் மட்டும் வாச்சிட்டு இருந்தான், இவர் வந்து வேற ஒரு காரியத்தையும் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இதையெல்லாம் மறைக்க வேண்டிய தேவை இருக்குது. 2021 8.2%, அதாவது ரொம்ப, அதை நான் திரும்பவும் சொல்கிறேன், பொருளாதார நிபுணர்கள் பல பேரும் சொல்கிறாங்க, சார் நம்ம பொருளாதாரம் கோவிட் காலத்தில் 24% அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. எனவே ஒரு சின்ன வளர்ச்சி கூட, அதாவது 100 ரூபாயாக இருந்தது 74 ரூபாயாக குறைஞ்சிருச்சு, சரியா? அதில் 7.4 உயர்வு ஏற்பட்டால் 10% உயர்வு என்பதை கணக்கில் கொள்ளுங்க. ஆனால் 100 ரூபாயாகவே இருந்துருச்சுன்னா அது வந்து 7.4 இருக்காது. கோவிட் அளவு நம்ம இன்னும் 8 இல்லைன்றது நீங்க சொல்றீங்க. பாதாளத்துக்கு போ, இல்ல இல்ல ஒரு நிமிஷம், அந்த அளவுக்கே வரல. எனவே அதை பொருளாதார நிபுணர்கள் தூக்கி பிடிப்பது சரியல்ல. 2021 8.2%, 2022 5.7%, 2023 4.7% இருக்கும். 5.7, 7.5 நம்ம பிரதமர் ஒருவேளை மாத்தி சொல்லுவாரா? அவருக்கு அப்படி சொல்றதுல எந்த காலத்திலையும் இதெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வந்து புது சொத்துக்களை உலகம் முழுவதும் 2008 கிரைசிஸ் வந்ததில், அதுக்கு முன்னாலேயே அவங்க பொது சொத்தை விற்றாங்கல்ல, தனியார் மையத்துக்கு விட்டாங்கல்ல, வேலை வாய்ப்பை குறைச்சாங்கல்ல, அதாவது நிலையான சம்பள விகிதம் இல்லாமல் மாற்றினாங்கல்ல, இதெல்லாம் வந்த பிறகு ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா? அப்போ தான் 2008 பொத்துன்னு விழுந்தது. எனவே அடிப்படையில் நவீன தாராளமயத்தை கொண்டாடுகிற இன்றைய முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது திவாலான பொருளாதாரம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் வேறு வேறு வகையானது. உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கும்னா கூட, இப்போ இந்தியாவிலேயே நம்ம ஜிஎஸ்டி வைக்கும்போது என்ன சொன்னோம், உற்பத்தி மாநிலங்களுக்கு 14% நாங்கள் காம்பன்சேஷன் கொடுப்போம்னு எதுலேருந்து முயற்சி பண்ணோம். நீங்கள் வந்து கன்சியூமர் ஸ்டேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்பெறுவாங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம், அது உண்மையாங்கிறத நான் அப்புறம் தூக்கி வச்சிட்றேன். நீங்கள் உலகம் முழுவதுமே இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நரேந்திர மோடி வந்த பிறகு பொதுத்துறை விற்றது மட்டும் இல்லை, பொது முதலீடுகள் குறைவு, அரசாங்கத்தினுடைய முதலீடுகள் குறைவு, நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, நீங்கள் வரி விதிப்பு கொள்கையை பார்த்தீங்களா, நான் வந்து அதாவது 30% இருந்த கார்ப்பரேட் டேக்ஸை என்ன காரணத்துக்காக 25% குறைச்சிங்க? உங்கள் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, சரியா? பொருளாதாரம் நல்லா வந்துருச்சா, அதிக முதலீடு வந்துச்சா, அதன் காரணமாக கார்ப்பரேட் டேக்ஸை, அதாவது 10 பேர் கட்டுறதுக்கு பதிலாக 20 பேர் கட்டினாங்க, அதனால் அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? இந்த காலத்தில் தான் என்னாச்சுன்னா, நேர்முக வரி என்பது, நேரடி வரி என்பது மறைமுக வரியை விட குறைவாக மாறிச்சு. நான் என்ன லாஜிக்னு கேட்குறேன், அதாவது 10,000 கோடி வருமானம் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் 22% கட்டினா போதும், ஆனால் 10 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறவர் 30% வரி கட்டணும், இது நியாயமா? அரிசி, பசிக்கு வாங்குற அரிசி 5% வரி விதிப்பு, அதாவது கவனத்தில் வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ்காரனுக்கு பின்னால் யாரும் உணவுப் பொருட்கள் மீது வரி விதிக்கலை, அதை பண்ணது மோடி.
ஆனால் வைரம் நீங்களும் நாங்களும் வாங்குறோமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வாங்குறாங்களா? வைரத்துக்கு 1%, கொஞ்சம் அடுத்த நிலையில் இருக்க மக்கள் வாங்குற தங்கத்துக்கு 3%, எல்லாரும் சாப்பிடுற அரிசிக்கும் கோதுமைக்கும் 5%. இதுதான் திவாலான பாலிசின்னு சொல்றேன். ஏழைகளை ஒட்ட சுரண்டி, சரி, ஏழைகளை பணக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, கொடுக்கிற அந்த பாலிசினதான் இப்போ நாம எதிர்கொள்ற பிரச்சனை. வேலையின்மை குறைந்திருக்கிறது என்று எந்த தரவு சொல்லுது சார்? இப்போ ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நான் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கிறதோ நம்ம கண்ட்ரியில், அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். பேசிக்கலி 100 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. சொன்னீங்க அதான் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில், அதான் நீங்க யதார்த்தத்தை பேசுறீங்க. இன்னைக்கு டேட்ல 100 பேர்ல 80 பேர், 70 பேர் தான் வேலைக்கு போறாங்க. மீதி 30 பேர் என்ன பண்றாங்கன்னா, சுயமா வேலைக்கு நாங்க வந்து ஒரு 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 ஆண்டர்பிரனராகவோ அல்லது என்னோட சொந்த பிஸ்னஸாக ஒரு ஏதாவது ஒன்று ஆரம்பித்து அதில் பிழைப்பை நம்ம மேம்படுத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கருத்தோட ஒரு 30% மக்கள் வந்து they are moving towards entrepreneurship. ஒரே ஒரு clarification திரு கனகராஜ், ஒரே ஒரு clarification. நீங்க ஒரு statistics சொன்னீங்க இல்லையா? நீங்க ஒரு statistics சொன்னீங்க திரு கனகராஜ். நீங்க சொன்ன புள்ளி விவரம் என்னன்னா, வேலைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிற 100 பேர்ல 50% பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அது இப்போ 30% குறைஞ்சிருக்கு, 30% குறைஞ்சிருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றீங்கல்ல, இதுல வேலைக்கு போறவங்க மட்டும்தான் கணக்கா இல்ல சுய தொழில் செய்கின்ற தொழில் முனைவோரும் கணக்கா? அப்போ நான் ஒரு சுய தொழில் பண்றேன்னா எனக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது கணக்கா? திரு ஸ்ரீதர் அவர்களா தான் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. பிழைத்திருப்பதற்கும் வாழ்வதற்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பிச்சைக்காரர் கூட பிழைச்சு தான் இருக்கார். ரொம்ப வயசான பிச்சைக்காரர்களை கூட நம்ம பார்க்குறோம். ப்ராப்ளம் என்னன்னா, சார் வந்து முதல்ல தரவுன்னு ஆரம்பித்தார். நான் என்ன கேட்டேன், எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்குது அல்லது எம்ப்ளாய்மெண்ட் சீக்கர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா யார் சொன்ன தரவு என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி தொழிலுக்கு போகிறவங்க எம்எஸ்எம்இ செக்டாரில் தான் தொழிலை ஆரம்பிப்பாங்க. உடனே சில 100 கோடி 1000 கோடி போட்டு ஆரம்பிச்சிருக்க முடியாது. நிதின் கட்கரி அவர்கள் 6 கோடியே 30 லட்சம் சிறு குறு தொழில்கள் இருந்ததுன்னு சொன்னார். அந்த தொழில்களில் பெரும்பகுதி இந்த காலத்தில், அதாவது புதுசாக வந்தது, ஏற்கனவே இருந்தது, இதெல்லாம் சேர்ந்து மூடப்பட்டிருக்கு அல்லது அறகுறையாக வேலை பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன்னு பேசாதீங்க. இது வந்து பிரதமர் ரொம்ப நாளாக, நீங்கள் எதுக்கு ஜாப் சீக்கர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாப் கொடுக்குறவங்களா என்டர்பிரனராக மாறிடுங்க. இந்தியாவில் இருக்க 130 கோடி பேரும் என்டர்பிரனராக மாறிட முடியுமா? அப்போ என்டர்பிரனர் மாறினாங்கன்னா வேலை வாய்ப்பு 30% என்டர்பிரனராக மாறினாங்கன்னா வேலை தேடிட்டு இருந்தவங்கள சராசரியாக 1-2 பேருக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. வேலை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஆட்களில் 2 பேருக்கு வேலை கொடுத்தாருனா வேலையின்மை குறைஞ்சிருக்குந்தானே, வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குந்தானே. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 5 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலம் 2022 அது 10 கோடியாக மாறும் என்று மோடி சொன்னார். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மட்டும் இப்போ சமீபத்தில் வந்திருக்க டேட்டா என்னன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இப்போ வேலையில் இருக்கவங்க 2.73 கோடி பேர். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இட்ட அவுட்லுக் பத்திரிகை அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஸ்பெஷல் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பல தரவுகளையும் எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. இது அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி டேட்டாலையும் இருக்கு, சிஎம்ஐ டேட்டாலையும் இருக்கு. இது ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாரத் பெட்ரோலியம் ஒரே ஒரு நிமிஷம் சார், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாரத் பெட்ரோலியம் போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 97,000 கோடி ரூபாய் டாக்ஸாகவும் டிவிடெண்டாகவும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு. அதையா விற்கணும், அதுக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்கல. எல்ஐசி 5 கோடி ரூபா பணம் போட்டது, இப்போ 38 லட்சம் கோடி அதுக்கு சொத்து இருக்கு. இந்த காலம் முழுவதும் 56 லட்சம் கோடி இந்திய அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் கொடுத்துருக்கு. அதையா விற்கணும். இது ரெண்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மற்றதுக்கு
ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம திரும்ப திரும்ப ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 2020 கொரோனானால் உலகம் முழுவதும் அதீத வறுமைக்கு தள்ளப்பட்டவர்களில் 80% பேர் இந்தியர்கள், அதாவது 7 கோடியில் 5.6 கோடி. இதை எப்படி பார்க்க, அதாவது அப்போ சொல்லும் போதெல்லாம் அதை கேட்காம விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நான் வந்து திரும்பவும் வேலை வாய்ப்பை பொறுத்தளவில் இந்த காலத்தில் மாறலை. ஸ்ரீதர் சார் சொன்னதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நரேந்திர மோடி 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு, ஸ்பெசிஃபிக்காக அது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். அதாவது உற்பத்தி துறையிலேயே 5 கோடியை 10 கோடியாக மாற்றணும்னு சொன்னது 2.7 கோடியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதான் நம்ம. அவங்க நஷ்டத்தில் இருக்கிறதான் விற்கிறேன்னு சொல்லிட்டு லாபத்தில் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லை கனிம வளங்களையே விற்கிறாங்க. நீங்கள் 2019 பீச் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு, ரேரட்ஸ் எடுக்கிறதுக்கு தடை விதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதானி அந்த பிஸ்னஸில் வாராருங்கிறதுக்காக மாநில அரசின் உரிமையையும் பறித்து அதானி கொடுக்க போகிறாங்க. இப்படி தவறான முடிவுகளை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். திரு கனகராஜ், நன்றி.